ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வீட்லேயே லிக்யூட் லிப்ஸ்டிக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் தேவைப்படும். அப்படி இல்லைனா காலியான லிக்யூட் லிப்ஸ்டிக்கோடைய கண்டெய்னர் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டில் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேண்டிலில் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாங்க, அப்படி இல்லைனா டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே ஹோம்மேட் ஐஷேடோ செய்யும்போது நான் யூஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி நான் வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது லிப்ஸ்டிக் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் லிக்யூட் லிப்ஸ்டிக் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான லிப்ஸ்டிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற லிப்ஸ்டிக்கோட எக்ஸ்பிரி டேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. ஏன்னா நம்ம வந்து வீட்லேயே இது செய்கிறதுனால இதுக்கு எக்ஸ்பிரி டேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்களுடைய எக்ஸ்பிரி டேட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சமான லிப்ஸ்டிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இது செய்கிறதுக்கு லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, லிப்ஸ்டிக் இல்லைனா வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹோம்மேடாக நீங்கள் தயார் பண்ண லிப்ஸ்டிக் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் வாங்கினா ஐஷேடோஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து நீங்கள் இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஷேடோ பேலட் இருந்ததுன்னா அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக் செய்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டேபிள் ஸ்பூன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணுமா, தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாதாம் எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். இதில் வந்துட்டு ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த விட்டமின் இ கேப்சூலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லைங்க. இதிலேருந்து ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் சேர்த்து நான் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோடய எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. அதே மாதிரி இது டோட்டலி ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேங்க. லிப்ஸ்டிக்லேருந்து சும்மா கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு நான் இந்த எண்ணெயோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம சூடு பண்ணலாம். இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியை சூடு பண்ணுங்கள். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணிட்டுருக்கோமோ, அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தோம், விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருந்தோம், கொஞ்சமாக லிப்ஸ்டிக்கும் சேர்த்துருந்தோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே பண்ணிங்க அப்படின்னா இதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி ஆயிருங்க. அதனால் ஒன்று நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணுங்கள், இல்லைனா டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஷிம்ரிங் பவுடர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஷிம்ரிங் பவுடர் பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலரில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது, மல்டி கலர்லேயும் இருக்குங்க. அதனால் உங்களோட லிப்ஸ்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷிம்ரிங் பவுடரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே எல்லா கலருக்குமே சில்வர் கலர் வந்து சூட் ஆகும். இப்போ இந்த லிப்ஸ்டிக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஈவினிங் டைம் பார்ட்டி அப்போது அல்லது நைட் டைம் பார்ட்டி அப்போலாம் நீங்கள் இதை போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இது நல்லா செட் ஆயிருச்சுங்க. நான் இதை எடுத்து ஒரு ப்ரஷில் எடுத்து நான் கையில் போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி நான் செய்யும்போது ஷிம்ரிங் பவுடர்லாம் ஆட் பண்ணவே இல்லை, ஆனாலுமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலெலாம் வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் லிக்யூட் லிப்ஸ்டிக் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போது மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.